ப்ரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். ஜேஎல்எம் பைபிள் குவிஸுக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து கேள்விகளை நான் கேட்டுட்டு வரேன் இல்லையா. ஆதியாகமத்திலேருந்து கேட்டேன், அதுக்கப்புறம் மத்தேயுலேருந்து கேட்டேன். இன்றைக்கு யோனா புத்தகத்திலேருந்து கேள்விகள் கேட்க போகிறேன். ஸோ யோனா புத்தகம் ஒரு வித்தியாசமான புத்தகம், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த தீர்க்கதரிசியை பற்றி. ஸோ அதிலேருந்து சில வினோதமான சில கேள்விகளை கேட்க போகிறேன். ஸோ கேள்விகளை பார்த்து பதில் சொல்லுங்கள். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லேருந்து எது சரியான பதில்னு கண்டுபிடிங்க. ஸோ இன்னையோட இந்த ஒரு புத்தகத்திலேருந்து 10 கேள்விகள் அப்படிங்கிற ஃபார்மட்டை நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த வாரத்திலேருந்து நாங்கள் சற்று வித்தியாசமாக கேம் விளாடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுருக்கோம். அதாவது ரூத் புத்தகத்திலேருந்து நாங்கள் கேள்விகள் கேட்குறதா இருக்கோம், 25 கேள்விகள் கேட்குறதா இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உடனடியாக பதில்கள் போட மாட்டோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து சரியான விடைகளை எழுதிட்டு நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் பதில்களை அனுப்பும்படியாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ யார் யார் முதல்ல அனுப்புகிறீங்க, கரெக்டான பதில் அனுப்புகிறீங்களோ அதில் முதல் ப்ரைஸ் வாங்குகிற 3 பேருக்கு நாங்கள் எதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், எங்கள் சபையில் நடத்துகிற விபிஎஸ்ஸின் காரணமாக அடுத்த 2 வாரங்களுக்கு இந்த குவிஸ் ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ மே மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் எங்கள் குவிஸ் ப்ரோக்ராமை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அந்த நாளில் தான் ரூத் புத்தகத்திலேருந்து நாங்கள் 25 கேள்விகளை எடுத்துகிட்டு வர்றதாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு 2 வாரம் டைம் இருக்குது, நல்லா படித்து தயாராகிட்டு வாங்க. கேட்குற கேள்விகளுக்கு உடனே எழுதி நாங்கள் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பதில் அனுப்புங்க. ஸோ உற்சாகமாக விளாடுங்க. இன்றைக்கு நான் கேட்குற அந்த யோனா புத்தகத்திலேருந்தும் கேள்விகளை பார்த்து பதில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.
கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்களா? யோனா புத்தகத்திலேருந்து 10 கேள்விகள் சுலபமாக தான் இருந்திருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 வாரம் எங்கள் சபையில் நடத்துகிற விபிஎஸ் ப்ரோக்ராம்னால் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் இருக்காது. மறுபடியுமாக உங்களை 29ஆம் தேதி வந்து நான் சந்திப்பேன். அந்த நாளில் ரூத் புத்தகத்திலேருந்து 25 கேள்விகள் கேட்கப்படும். ஆன்சர் நாங்கள் இமீடியட்டாக போட மாட்டோம். நீங்கள் தான் லைவில் ஆன்சர்லாம் டைப் பண்ணி நாங்கள் சொல்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ முதலாவதாக யார் அனுப்புகிறீங்களோ சரியான பதில்கள், அதில் 3 பேருக்கு நாங்கள் கிஃப்ட் தரலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஸோ உற்சாகமாக விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். 29ஆம் தேதிக்காக காத்துட்ருங்க. பதில்களோடு நாங்கள் கேள்விகளோடு நாங்கள் வரோம். நீங்கள் உற்சாகமாக அதில் பங்கேறுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் 29ஆம் தேதி சந்திப்போம், புதன்கிழமை 7 மணி. மறந்துடாதீங்க. அதே போல் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கையும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சி யூ, காட் பிளஸ் யூ.